ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எப்படி ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது, இந்தியாவில் எந்தெந்த கரன்சிலாம் ஆத்தரைஸ்டு கரன்சி, ஸோ அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எது மூலியமாக ட்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் என்னென்னு பார்த்துடலாம். அது ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னா, இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இது குளோபலாக, இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ், இது குளோபல் மார்க்கெட் பிளேஸ். ஸோ யார் வேணால் வாங்கலாம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் மூலயமா அவங்க வந்து அந்த கரன்சி வந்து வாங்கலாம். ஸோ ஒரு கரன்சி அகெயின்ஸ்டு ஒரு கரன்சி வந்து செல் பண்ணுறது இல்லை பை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், அப்புறம் வந்து யூரோ அகெயின்ஸ்ட் யூஎஸ்டி. ஸோ இந்த கரன்சி வந்து அந்த டிமாண்டு பொறுத்தளவு, அந்த டிமாண்டை பொறுத்து அந்த ட்ரேட் நடக்கும். ஸோ குளோபல் எக்கனாமிக், ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த ட்ரேடிங்கே நடக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் மூலயமா தான் வந்து இந்த டாலர் ரேட்டு, ஈரோ ரேட்டு இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாலர் ரேட்டு வந்து 73 ரூபா புள்ளி சம்திங் இருக்குது. ஸோ அது டிமாண்ட் பேஸ்மெண்ட். இப்போ நம்ம என்னது யூஎஸ் எக்கனாமிக் நல்லா, நம்மளோட எக்கனாமிக் டவுன் ஆச்சுன்னா டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் வாங்குவாங்க, சரிங்களா? இப்போ அங்கே ரெசிஷன் ஆச்சுன்னா டாலர் ரேட் கம்மியாகும். ஒரு கட்டத்தில் 77 ரூபா போச்சுன்னா இப்போ 73 ரூபாவில் இருக்குது. இப்போ லைட்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி கரன்சி பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் நம்ம வந்து பையோ செல்லோ நம்ம பண்ணலாம். அதுதான் வந்து ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லணும். அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது ஃபோரெக்ஸில் அப்படின்னா, இங்கே வந்து இந்தியாவில் வந்து எல்லா கரன்சியும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ சிபி வந்து எந்தெந்த கரன்சிலாம் வந்து ஆத்தரைஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கரன்சி மேலே தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அது வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் கமாடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மூணு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஒன்லி வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் ஐஎன்ஆர், அப்புறம் வந்து ஜப்பான் வெஸ் ஐஎன்ஆர், யூரோ வெஸ் ஐஎன்ஆர். ஸோ இந்த கரன்சியில் மூலியமாக தான், கரன்சி மேலே தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். மித்த கரன்சி மித்த கரன்சி மேலே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து செபி வந்து நீ அப்ரூவ் பண்ணலை, சரிங்களா? அதுவும் வந்து ஆத்தரைஸ்ட் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இந்தியாவில் எல்லா பிளாட்ஃபார்ம் மூலியமாக ட்ரேட் பண்ண முடியாது. இந்தியாவில் குளோபலில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒலிம்பிக் ட்ரேடு, அதே மாதிரி நிறைய ட்ரேடு இருக்குது. பட் இந்தியாவில் வந்து ஒன்லி ஆத்தரைஸ்ட் ப்ரோக்கரேஜ் யாரோ அவங்க மூலியமாக தான் ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஜீரோதோ, அலைஸ் ப்ளூ, ஃபை பைசா, மோதிலால் ஓஷ்வால். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு ப்ரோக்கரேஜ் மூலியமாக தான் இந்தியாவில் ஃபோரெக்ஸில் எஸ்பெஷலி இந்த 4 கேட்டகரி கரன்சியில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். மித்த கரன்சியில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. வந்து செபி வந்து நீ அப்ரூவ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து இந்த கரன்சி ட்ரேடிங்கில், அதாவது இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க்ஸ், ஓகே, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, இல்லை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, ஓகே, இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் பண்ணுவாங்க, பெரிய கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ், ஆர்பிஐவும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து, அதாவது ஒரு கவர்மெண்டில் இருக்க ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணுன்னா, ரெண்டு விதமான ட்ரேடிங் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று கோல்டில், ஒன்று வந்து கரன்சியில், ஓகே. ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் வந்து கரன்சி யூஎஸ்டியில் வந்து மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம அதான் சொல்லணும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், அந்நிய செலாவணி கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்புன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ கவர்மெண்ட் சொல்லும் அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து நிறைய இருக்குது இந்தியாவில், அப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம டாலர் ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு அந்நிய செலாவணி அந்த கையிருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு பிக் ஸ்டோரி. ஸோ அதில் வந்து பெரிய பெரிய அனலிஸ்ட்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஹெட்ஜிங் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கோம் அவங்களும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ், நிறைய ப்ரோக்கர்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்தியாவில் பொறுத்தளவுக்கு இது வந்து ஃபியூச்சர்ஸில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரேடிங் வியூவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு சாம்பிள், அதாவது என்ன, யூஎஸ்டி வெஸ் ஐஎன்ஆர் இந்த ட்ரேட் நடக்கும். இது நம்ம காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 9 மணிக்கு ஆரம்பித்து இந்த ட்ரேடு வந்து நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? காலைல 9 மணிக்கு எப்போ போல் மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். 9 மணிக்கு ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட வந்து
நைட்டு நீங்கள் ட்ரேட் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ எப்போ வர நம்ம கமாடிட்டி மாதிரி இதுவும் ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆகி இந்த ட்ரேட் நடக்கும். ஸோ நிறைய பேர் உள்ள என்ட்ராகும். ஸோ இது லாட் வைஸ் தான் லாட். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்கரேஜும் ஒரு மாதிரியான மார்ஜின் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் உங்கள் பிளாட்ஃபார்ம் என்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுவீங்க அவங்க சைட்டில் போனீங்கன்னா எவ்வளோ மார்ஜின், ஒரு லாட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும், ஒரு லாட்டுன்னு எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. காலையில் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ராடேயும் இதில் பண்ணலாம், இல்லை லாங் டேர்முக்கும் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் தானே, ஸோ லாங் டேர்ம் பண்ணலாம், இன்ட்ராடேயும் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் உங்களுடைய ஃபேன்ஸில் அட்வைஸ்ட்டு கேட்டு ஸோ எந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அது ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட், நாளைக்கு டாலர் ரேட், யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் டாலர் ரேட் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நம்ம வாங்கி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேன்ஸ் அட்வைஸர் வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்லி வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் விஸ் ஐஎன்ஆர், ஜாப்பனீஸ் விஸ் ஐஎன்ஆர், யூரோ விஸ் ஐஎன்ஆர், இந்த 4 மட்டும் இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியும். அது 4 மட்டும் ஆத்தர் அது 4 மட்டும் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற கரன்சிலாம் வந்து இந்தியாவில் வந்து பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். இட்ஸ் ரிஸ்க், உங்களோட ரிஸ்க் மூலிமா நீங்கள் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவோம், ஒலிம்பிக் ட்ரேட் அந்த ட்ரே அந்த பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க். பட் கவர்மெண்ட் அதை வந்து அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து உங்கள் கீழே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது வந்து அத்தரேஸ் கிடையாது, அதனால் இந்த 4 கேட்டகரி மட்டும் தான் அத்தரேஸ். ஸோ இதில் மட்டும் தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்தியோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.